ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டாலா லைஃப் ஸ்டைல் நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்திக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா அப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் நான் இருபது சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கிறேன் இது கூடவே பத்து பல்லு பூண்டையும் சேர்த்திக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுறணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வதங்கி இருக்கணும் இது கூட ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கிறேன் தக்காளியை ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கிரும் இது கூட காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கியாச்சு இதில் நண்டு சேர்த்திக்கலாம் நான் அரை கிலோ நண்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கிறேன் நண்டை க்ளீன் பண்ணுறப்ப ரெண்டாக கட் பண்ணணுமான்னு கேட்பாங்க நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் எல்லா நண்டையுமே சேர்த்தியாச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்தி பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இது வேகிற டைமில் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடணும் அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு லிட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இது வேகட்டும் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் பண்ணி பார்க்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் மிக்சியில கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்திக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்தி மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கையிலையே எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் கிரேவியாக எடுக்க போகிறேன் அதனால் இது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நண்டு ஓடு வந்து மேலே பார்க்கறதுக்கு வேகாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வந்துட்ருக்கு நண்டு வெந்துருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நண்டோட கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கலர் மாறியிருக்குன்னு குழம்பெல்லாம் நல்லா வத்தி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதில் கடைசியாக மல்லி இலையை தூவி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆயிருச்சு இதை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈஸியான ரெசிபி இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்